நடிகர்கள் சூர்யாவும் கார்த்தியும் தமிழ் சினிமாவோட முன்னணி கதாநாயகர்களாக மட்டும் இல்லாமல் நல்ல மனசு கொண்ட நடிகர்களாகவும் இருக்காங்க. சினிமாவில் மட்டும் பஞ்சு வசனங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு வள்ளல் கதாபாத்திரங்களில் நடிக்கிற நடிகர்கள் மத்தியில் பொது வாழ்க்கையிலையும் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு தேவைப்படுறப்ப மக்களுக்கு தேவையான அரசியல் கருத்துக்களையும் தயக்கமின்றி தெரிவிப்பாங்க ரெண்டு பேரும். அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிக்கு நடுவுலையும் குறும்புத்தனம் இருக்கும் தானே. அவங்களுக்குள்ள நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை கார்த்தி சமீபத்தில் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சின்ன வயசுல இருந்தே அண்ணன் சூர்யா கிட்ட கார்த்தி அடி வாங்கிக்கிட்டே இருப்பாராம். எப்போவாச்சும் சோர்வாக இருக்கும்போது அண்ணன் சூர்யா கிட்ட தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு கேட்டால் கவுண்டமணி மேலே கிரீஸ் டப்பாவை எட்டி உதைக்கிற செந்தில மாதிரி தன் மேலே தண்ணீரை எட்டி உதச்சி குடின்னு சொல்லுவாராம் சூர்யா. இதுவே எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தா அந்த சமயத்தில் எனக்கு டீயே போட்டு கொடுத்துருப்பா, அதனால் அக்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கடைக்குட்டி சிங்கம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சூர்யாவை வச்சுக்கிட்டே கார்த்தி மேடையில் பேசியிருப்பார். ஸ்கூலில் படிக்கிற காலத்துலலாம் கார்த்திக்கு ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா, அதனால் ஃபஸ்ட்டே கிளம்பி ரெடியாக இருப்பாராம். ஆனால் எட்டே காலுக்கு ஸ்கூல் அப்படின்னா அப்போ தான் சூர்யா குளிக்கவே போவாராம். ஏகப்பட்ட டைம் சூர்யாவால் நானும் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிருக்கேன். ஸ்கூலில் லேட்டாக வர்ற மாணவர்களை தண்டிக்கிற பொறுப்பில் அண்ணன் இருப்பார். லேட்டாக போனாலும் அந்த லீடர் பேட்சை எடுத்து சட்டையில் குத்திக்கிட்டு லேட்டாக வந்த மாணவர்கள் கூட என்னையும் சேர்த்து நிற்க வச்சு தண்டனை கொடுப்பாருன்னு கார்த்தி தன்னோட பள்ளி நினைவுகளையும் சொல்லியிருந்தார். வெளிநாட்டில் இருந்து திரும்ப வந்த உடனே அமீரோட இயக்கத்தில் கார்த்தி நடிக்க போவதா ஒரு செய்தி வந்துச்சு. அதில் நகரத்து இளைஞனாக தோற்றத்தில் இருந்த கார்த்தியை பார்த்து 10 பேரை அடிக்கிற மாதிரி ஒரு ரஃப்பான ஆளாக மாறுங்க, இல்லைன்னா கிண்டல் பண்ணிடுவாங்கன்ட்டு இயக்குனர் அமீர் சொல்லியிருக்காரு. தன்னோட வாழ்நாளில் அண்ணங்கிட்ட அடி வாங்குறதையே வேலையாக வச்சுருந்த எனக்கு 10 பேரை அடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கிடச்சிது அப்படின்னு கார்த்தி ரொம்பவே நகைச்சுவையாக தெரிவிச்சிருந்தாரு. நந்தா படத்தோட படப்பிடிப்புக்காக சூர்யா கும்பகோணத்தில் தங்கி இருந்திருக்காரு. அப்போ வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்த கார்த்தி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சூர்யா மேலே அவ்வளவா பாசமே இருந்ததில்லையாம். ஆனால் இந்தியா வந்த அன்னைக்கே அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு தோணினதால் உடனே கும்பகோணத்துக்கு போயிருக்காரு. சூர்யா தங்கியிருந்த ஹோட்டல் ரூமுக்கு போய் கதவை தட்டின உடனே அரை மொட்டையடித்த ஒரு கருப்பான நபர் கதவை திறந்ததாகவும் அது சூர்யா தான்னு தெரியாமல் அண்ணன் இல்லையா அப்படின்ட்டு அவர்கிட்டயே கார்த்தி கேட்டதாகவும் தன்னோட மலரும் நினைவுகளெல்லாம் பகிர்ந்திருக்காரு.